கேரளாவில் நேற்று ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் அதிக பேசப்பட்டிருக்காரு ஒரு கண்டக்டர். பலரும் அவரை புகழ்ந்துட்டு வராங்க. அப்படி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரீசண்டாக கேரளா ஹரிபாட்டில் பகுதியில் பஸ்ஸு லேட்டாக எடுத்ததுக்காக இளைஞர்கள் ரெண்டு பேர் பஸ்ஸில் கேள்வி கேட்டதுக்கு பஸ் ஊழியர்களால் நைட் அடித்து துன்புறுத்தி கீழே இறக்கி விட்ட சம்பவம் ரொம்பவே பரவலாக போயிட்டுருக்கு. இந்த சர்ச்சை இனியும் பேசப்பட்டு வருது. இந்நிலையில் இந்த சம்பவத்துக்கு நேர்மாறாக அதே கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பத்தனம்திட்ட பகுதியில் உள்ள கொழிஞ்சேரி பகுதியை சேர்ந்தவர் சந்தோஷ். இவர் ஒரு பிரைவேட் பஸ்ஸில் கண்டக்டராக இருந்துட்டு வராரு. இவருக்கு தான் நேற்று சோஷியல் மீடியா மூலியமாக வாழ்த்து குவிஞ்சிட்டு வருது. இவருக்கு பாராட்டு கிடைக்க காரணம் சூர்யாங்கிற ஒரு நபரோட ஃபேஸ்புக் பதிவு தான். சூரியன் அதே பகுதியை சேர்ந்தவர் தான். சூரியனோட மகள் 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. 2 நாளைக்கு முன்னாடி இவங்க மகள் ஸ்கூல் முடிஞ்சு கொழிஞ்சேரியில் இருந்து செங்கனூர் போகிற பஸ்ஸில் ஏறி அரண்மூலம் ஸ்டாப்பில் இறங்க வேண்டியவங்க. தவறி பத்தனம்திட்டம் போகிற பஸ்ஸில் ஏறிட்டாங்க. எழுந்தூர் பகுதியில் வந்துட்டு இருக்கும்போது கண்டக்டர் சந்தோஷ் சிறுமிக்கிட்ட எங்கே போகணும்னு கேட்டார். அந்த சிறுமி அரண்மூலம் போகணும்னு சொன்னாங்க. சிறுமி அப்படி சொன்னதும் எழுந்தூர்லேயே அந்த சிறுமி கூட கண்டக்டர் சந்தோஷ் இறங்கிட்டார். அந்த பெண்கிட்ட இருந்து நம்பர் வாங்கி அவங்க அப்பா சூரியனுக்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லி அவரை வர வச்சாரு. அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் தான் அந்த சிறுமியை அவங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு அங்கிருந்து அவர் போயிருக்காரு. இது சூரியன் அவரோட ஃபேஸ்புக் பதிவில் போட்டு சந்தோஷ்க்கு பாராட்டுகள் குவிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த பதிவில் சாதாரணமாக இப்படி யாராவது தவறி ஏறிட்டா அவங்கள வழியிலே இறக்கி விட்டு போகிறது தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் சந்தோஷ் என் மகளை எங்கிட்ட இறக்கி விட்டுட்டு நான் எனக்கு ஃபோன் செஞ்சு நான் வர வரைக்கும் காத்திருந்தாரு. அதுதான் நல்ல மனசுன்னு சொல்லியிருக்காரு. அந்த டைமில் அவருக்கு நான் ஒரு நன்றி கூட சொல்ல முடியல. கொஞ்சம் நேரம் கழித்து சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணி நன்றி சொன்னேன். அதுக்கு அவர் எனக்கும் ஒரு மகள் இருக்காங்க, அவளை போல தான் உங்கள் மகளையும் பார்த்தேன்னு பெருந்தன்மையோடு சொன்னார். இது வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள்னு பதிவிட்டிருந்தார். இதை பார்த்த பலரும் அந்த கண்டக்டரை புகழ்ந்து தள்ளிட்டு வராங்க. அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.